மன்னார் தலைமன்னார் கிராமத்தில் 10 வயதான சிறுமியொருவர் நேற்று முன்தினம் இரவு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் தற்போது அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மன்னார் தலைமன்னார் கிராமம் பகுதியில் தோட்டம் ஒன்றை பராமரிப்பதற்காக பணியமர்த்தப்பட்ட நபர் ஒருவராலேயே குறித்த சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். குறித்த நபர் மற்றும் அவரது மனைவி தலைமன்னார் பகுதியில் வந்த நிலையில் கணவன் போதைக்கு அடிமையானதால் மனைவி பிரிந்து சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அருகில் இருக்கும் தாயொருவர் குறித்த சந்தேக நபருக்கு உணவு வழங்கி வந்த நிலையில் அவர்களுடன் நட்பாக பழகி வந்துள்ளார். சந்தேக நபர் நேற்றைய தினம் மாலை உணவு வழங்கும் தாயின் பேத்தியான குறித்த சிறுமியை கடைக்கு அழைத்து சென்ற நிலையில் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டது. இந்நிலையில் அருகில் இருந்த சிசிடிவி கேமராக்களின் உதவியுடனும் ஊர் மக்களின் உதவியுடனும் மேற்கொண்ட தேடுதலின் போது சிறுமியின் சடலத்தை மீட்டுள்ளனர். சிறுமி நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் சிறுமி தகாத நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் சிறுமியின் வீட்டிற்கு அருகிலுள்ள தென்னந்தோப்பில் வேலை செய்த 52 வயதான திருகோணமலை குச்சவழியை சேர்ந்த ஒருவர் சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபரை எதிர்வரும் 48 மணி நேரத்தில் போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்த மன்னார் நீதிமன்றம் இன்று மதியம் அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் காவலில் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இதேவேளை சடலம் பெற்றோரிடம் கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.